ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாமா இறந்ததுக்கப்புறம் அதிமுகவில் நிறைய பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சது, அரசியலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதிமுக கட்சியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சுட்டாங்க, அதே மாதிரி சசிகலா தினகரன் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. தினகரன் வந்து அவங்களோட கட்சிக்கு இப்போ தற்காலிகமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்து பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த பேர் மாற்றத்தில் அண்ணா திராவிடம் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நாஞ்சில் சம்பத் கட்சியை விட்டே விலகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஸ்டெர்லைட் பிரச்சனை தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலையை இப்போ தற்காலிகமாக தான் மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதுக்கு முக்கியமான காரணமே வைகோ தான். கூடிய சீக்கிரம் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாகவே மூடிடுவாங்க. அப்போ தூத்துக்குடி மக்கள் வைகோவுக்கு விழாவே எடுத்து நடத்துவாங்க. தேவைப்பட்டால் மக்களோட நலனுக்காண்டி நானே வைகோவோட சேர்ந்து செயல்படுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா வைகோ வந்து இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்களோட அதிமுகவை விட்டு பிரிஞ்சு வந்த நாஞ்சில் சம்பத் இணையிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் வந்து அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.